சின்ன வயசுலேருந்தே அந்த மிருகத்தை அப்படி இல்லைனா அந்த விலங்கை பராமரித்த பார்த்துக்கிட்ட ஒரு நபர் பார்த்திங்கன்னா அது உடம்பு முடியாமல் கிடக்கிறத பார்த்து அழுகிறாரு. கொஞ்ச நேரத்தில் அது இறந்துருச்சு அப்படிங்கிற செய்தியை கேட்டோன்னே மயங்கி விழுந்துடுறாரு. அந்த செய்தி கர்நாடகா முழுக்க தீயாக பரவ ஆரம்பிக்குது. சாதாரண மக்கள்லேருந்து அனிமல் லவர்ஸ், நேச்சர் லவர்ஸ் எல்லாருமே அந்த மிருகத்தை நோக்கி ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸையும் ஸ்டோரியையும் போட ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண மக்களை மட்டும் இல்லாமல் அந்த மிருகத்தோட இறப்பு அப்படிங்கிறது அங்கே உள்ள செலிபிரிட்டிஸுமே பாதிக்குது. அது ஏன் அப்படின்னா கர்நாடகாவோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான தசரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பண்டிகையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதுலேயும் பிரபலமான யானையான அர்ஜுனா அப்படின்னு சொல்லப்படுற அந்த யானையோட இறப்பு தான் அங்கே உள்ள மக்களை எல்லாரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. அந்த அர்ஜுனா அப்படின்னு சொல்லப்படுற யானை பார்த்திங்கன்னா தசரா பண்டிகையில் மட்டும் இல்லாமல் நிறையா ரெஸ்க்யூ ஆப்ரேஷன்ஸ், இந்த காட்டு யானைகள் இருக்கும்ல ரொம்ப மோசமாக சுற்றிட்டு இருக்க காட்டு யானைகளை பிடிக்கிற ஆப்ரேஷன்ஸ்லேயே நிறையா ஈடுபட்டிருக்கு. 64 வயதான அந்த யானைக்கு என்னதாக ஃபுல் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரிலேட்டட் வீடியோஸில் வரும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.